ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्या नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये हे कृष्ण करुणा सिंधु दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांता राधा कांत नमोस्तुते तप्त कांचन गौरांगे राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरि प्रिये नमो ब्रह्मण्य देवाय गो ब्राह्मण हिताय च जगद्हिताय कृष्णाय गोविंदाय नमो नमः कृष्णाय वासुदेवाय देवके नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्ण ला भक्तர்களுக்கும் என் பணிவான வணக்கம் நம்ம சனிக்கிழமை நடக்கக்கூடிய சத்சங்கம் பகவத்கீதை 6வது அத்தியாயம் தியான யோகம் அதை பற்றி பார்க்க போறோம் கடந்த சில வாரங்களாகவே நம்ம வந்து தியான யோகம் ஞான யோகம் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்போ இது வந்து இதை பற்றி ஒரு தெளிவான ஒரு கருத்து நமக்கு புரியலன்னா அதுக்கப்புறம் இது வந்து மனசை வந்து ரொம்ப குழப்புறதா இருக்கும் மூன்று முக்கியமான யோக முறைகளை பற்றி பகவத்கீதை சொல்லுகிறது என்ன பக்தி யோகம் தியான யோகம் அஷ்டாங்க யோகம் சாரி பக்தி யோகம் தியான யோகம் ஞான யோகம் இப்படி மூன்று முறைகளை பற்றி சொல்லுது இதுதான் குறிப்பாக சொல்லுது ஞான யோகம் தியான யோகம் பக்தி யோகம் இந்த தியான யோகத்தை அஷ்டாங்க யோகம் என்றும் சொல்லுவார்கள் இப்படி மூன்று எண்ணம் ஞான யோகம் தியான யோகம் பக்தி யோகம் ஞான யோகம்னா என்ன வேதங்களை ஆழமாக படித்து ஞானத்தை சேகரித்து இறைவனை தெரிந்து கொள்வது தியான யோகம்னா என்ன இதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பரமாத்மாவை தியானம் செய்து இறைவனை தெரிந்து கொள்வது பக்தி யோகம்னா பக்தி தொண்டால இறைவனை தெரிந்து கொள்வது இப்படி மூன்று யோக முறைகளை பற்றி சொல்றாங்க இதுல சில பாதை எளிதா இருக்கும் சில பாதைகள் ரொம்ப கடினமாக இருக்கும் இப்போ மூன்றுக்குமே வந்து புராணங்கள்லேருந்து நம்ம எடுத்துக்காட்டு பார்க்கலாம் ஞான யோகத்திற்கு எடுத்துக்காட்டு விஸ்வாமித்ர முனி தியான யோகத்திற்கு எடுத்துக்காட்டு நரநாராயண முனிவர்கள் பக்தி யோகத்திற்கு எடுத்துக்காட்டு ஹரிதாஸ் அப்படின்னு ஒரு மாபெரும் பக்தர் இப்படி மூன்று எடுத்துக்காட்டுகள் ஞான யோகத்துக்கு வந்து விஸ்வாமித்ரர் தியான யோகத்துக்கு வந்து இவர் நரநாராயண முனிவர்கள் பக்தி யோகத்துக்கு வந்து ஹரிதாஸ் அப்படிங்கிற சரி இப்போ முதல்ல நான் முதல்லேருந்தே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஞான யோகம் வேதங்களை படித்து இறைவனை தெரிந்து கொள்வது தியான யோகம் இதயத்தில் இருக்கும் பரமாத்மாவை தியானம் செய்து இறைவனை தெரிந்து கொள்வது பக்தி தொண்டால் இறைவனை தெரிந்து கொள்வது பக்தி யோகம் இப்படி மூன்று பாதை இப்போ முதல் பாதையை பார்க்கலாம் ஞான யோகம் அதுக்கு எடுத்துக்காட்டு யார் விஸ்வாமித்ர முனிவர் இந்த விஸ்வாமித்ர முனிவர்
வசிஷ்டரை விட பெரிய ஆளாகணும் என்று ஆசைப்பட்டார். ஏன்னா வசிஷ்டர்கிட்ட காமதேனு பசு இருந்தது. அந்த பசு வந்து இவர்கிட்ட கிடையாது. ஒரு நாளைக்கு பசித்து உணவுக்காக போன பொழுது அந்த காமதேனு பசு ஆயிரக்கணக்கான போர் வீரர்களுக்கு உணவை தந்தது. அதனால் இந்த பசு எனக்கு வேண்டும் என்று ஆசைப்பட்டார் இந்த மன்னர், கௌஷிக மன்னர் விஸ்வாமித்ரர். ஆனால் அவரை வந்து வசிஷ்டர் தரலை, சண்டை போட போனார், தோற்று போயிட்டார். அதனால் பெரும் கோபம், வசிஷ்டரை விட நான் பெரியாள் ஆகணும் அப்படின்னு தவம் இருக்க ஆரம்பிக்கிறார். எந்த பாதையை தேர்ந்தெடுத்தார்? ஞான யோகத்தை தேர்ந்தெடுத்தார். தவம் செய்கிறார், 10,000 வருடங்கள் தவம் செய்து கொண்டே இருக்கிறார். உடலை பூரா அந்த செல் அரித்து விட்டது. அந்த ஊர்வன புழுக்கள் எல்லாம் உடம்புல வந்து மண் புற்றை கட்டி அதெல்லாம் அப்படியே அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. சதையெல்லாம் புழுக்கள் தின்று விட்டன. உயிர் மட்டும் அப்படியே ஊசலாடிக்கொண்டே இருக்கு. இருந்தாலும் தவத்தை நிறுத்த மாட்டேங்கிறார். அவ்வளவு கடுமையான தவம். ஆன்மீகமாக தவம் செய்யும் போது சோதனைகள் நடத்துவார். நம்ம பாருங்கள், சத் சங்கத்தில் 500க்கு மேலே பக்தர்கள் இருக்கிறோம். வாழ்க்கையில் சோதனையே இல்லாத யாராவது இருக்கீங்களா? எனக்கு வந்து சோதனையே கிடையாதுன்னு ஆசைப்படுறதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. சோதனை கண்டிப்பாக இருக்கு. ஏன் அந்த சோதனை வருகிறது? அவன் அந்த பரீட்சையில் தேர்ந்து விட்டானா என்று கண்டுபிடிப்பது தான் சோதனை. குழந்தை 10ஆம் வகுப்பு படிக்கிறான். அப்போ என்ன செய்வாங்க? அந்த குழந்தை அந்த மாணவன் முழுமையாக படித்தானா அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பார்கள்? தேர்வு நடக்கும்போது கண்டுபிடிச்சிடலாம். சோதனை வந்தாதான் ஒரு மனிதன் சரியாக செய்கிறானா என்று தெரியும். அப்போ நமக்கும் சோதனை வந்தாதான் ஆன்மீகத்தில் நம்ம சரியான பாதையில் போய்கொண்டிருக்கிறோமா என்று தெரியும். அப்போ சோதனைகள் வரத்தாச்சு. விஸ்வாமித்ர முனிவருக்கு சோதனை வந்தது. எந்த உருவத்தில் வந்தது? எந்த உருவத்தில் வந்தது? மேனகா என்கிற ஒரு தேவகன்னிகை அப்சரஸ் அந்த உருவத்தில் வந்தது. இவர் வந்து கண்ணை அடைத்து ஐம்புலன்களையும் அடைத்து மனதை ஒருநிலைப்படுத்தி தவம் செய்து கொண்டிருக்கிறார் விஸ்வாமித்ரர். அப்படியே கண்ணை பூரா அடைச்சிக்கிட்டு மனசை ஒருநிலைப்படுத்தி அப்படியே தவம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ திடீர்னு சலங்கை சத்தம், சில் 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 சத்தங்கள். கண்ணு திறந்து பார்த்தாரு மேனகை. சரின்னு அப்படியே மேனகை கூட போயிட்டாரு. அவருக்கு சகுந்தலை என்ற ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் விஸ்வ அந்த மேனகை சொல்கிறாங்க, நாங்கள் உங்களை கல்யாணம் பண்ண வரல, இந்திரன் உங்களை சோதனை பண்ணுறதுக்காக என்னை அனுப்புனார், நீங்கள் பரீட்சையில் தோற்று போயிட்டீங்க அப்படின்னு மேனகை சொல்ல பெரும் கோபம் வந்தது. அவர் மேனகையை சபித்து விட்டார். அப்புறம் மறுபடியும் இந்த பெண்களே வேண்டாம், நான் யாரையும் நம்ப மாட்டேன், மறுபடியும் தவம் செய்கிறேன் என்று ரெண்டாவது தவம் செய்ய போனார் விஸ்வாமித்ரர். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? மறுபடியும் தவம் செய்து கொண்டிருக்கும் போது இனி ஒரு அப்சரஸ் வந்தாங்க, ரம்பா. அப்படியே மறுபடியும் சில் 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 சலங்கையின் சத்தம். ஆனால் இந்த தடவை ஒரு கண்ணு திறக்கலை. திறந்தா மாட்டிக்கொள்வேன், என்னை சோதனை செய்வதற்காகத்தான் இந்த தேவகன்னிகைகள்லாம் வர்றாங்கன்னு சொல்லி கண்ணை இறுக்கமாக மூடிக்கொண்டு தவத்தை தொடர்ந்து கொண்டார். ஆனால் அந்த பெண்ணும் விடுறதா இல்லை, டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க, சுற்றி 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 சுற்றி. கடைசியில் இவர் கண்ணை திறந்து நீ ஒரு கல்லாய் போவாய் என்று சபித்து விட்டார் அந்த ரம்பாவை. ரொம்ப கல்லாகி விட்டாய். ஆனால் விஸ்வாமித்ரர் என்னானார்? ஆன்மீகமாக உயர்ந்தாரா தாழ்ந்தாரா? ஆன்மீகம் மேலே போனாரா கீழே போனாரா? கீழே போயிட்டார். அவ்வளோதான். முதல்ல ஊர்வசி கிட்ட, மேனகா கிட்ட காமத்தில் தோற்றார். ரெண்டாவது ரம்பா கிட்ட கோபத்தில் தோற்றார். ஆனால் மொத்தத்தில் அவர் தோற்று போயிட்டார். பாருங்க, ஞானப்பாதை ஞான மார்க்கம் இது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்.
வேற எந்த சபலங்களும் கோபமும் வர, கோபமே வரக்கூடாது ஆன்மீகவாதிகளுக்கு. பாருங்க, நம்ம சத்சங்கத்தில் 600 பேர் இருக்கிறோம், யாருக்குமே கோபம் கிடையாது, எல்லாரும் வந்து அவ்வளவு சாந்தமானவங்க. விஸ்வாமித்திரர் முதல்ல காமத்தில் தோற்றார், ரெண்டாவது கோபத்தில் தோற்றார், அவருடைய தவம் பூரம் போச்சு. இது ஞான மார்க்கம், அவ்வளவு எளிது கிடையாது, கொஞ்சம் கடினம். மனதை ஒரு நிலைப்படுத்தி அப்படியே இருக்கும். சரி, அடுத்த பாதையை பார்ப்போம். இரண்டாவது பாதை என்ன? இரண்டாவது மார்க்கம் தியானம், அஷ்டாங்க யோகம் என்றும் சொல்வார்கள், அதை தியானம் என்றும் சொல்வார்கள். இவர்களுக்கு எடுத்துக்காட்டு நரநாராயண முனிவர்கள். இவங்க ரெண்டு பேர் நரநாராயண முனிவர்கள் என்று சொன்னால், நரமுனிவர் ஒருத்தர், நாராயண முனிவர், அப்படி இரண்டு பேர். நீங்கள்லாம் எவ்வளவு பேர் பத்ரிகாசிரமம் போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஹிமாலயத்தில் பத்ரிகாசிரமம் அவ்வளவு அழகான இடம். சத்யா மனோகர் அவங்க போயிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். அவ்வளவு அழகான இடம் அது பத்ரிகாசிரமம். வாழ்க்கையில் ஒரு முறை போகும். இதே பெங்களூரில், சென்னையில், அதே டிராஃபிக்கில், ஊரில் இருக்கிற புகையெல்லாம் சுவசித்து அப்படியே சுற்றி கொண்டு இருக்கக்கூடாது, வெளியிலையும் போகும். இமயமலைக்கு, அதுவும் பத்ரிகாசிரமத்துக்கு போனால் காலையில் 4:45 சூரிய உதயம், சென்னையில் 6:45 சூரிய உதயம், இமயமலையில் சூரியன் அஸ்தமிப்பது 8:00 இரவு. பகல் ரொம்ப நீளம், இரவு கம்மி. இங்கிலாந்து நாட்டில் போனால் 11:00 சூரிய உதயம், சாயங்காலம் 3:30 சூரியன் மறைவு, பகல் ரொம்ப கம். அந்த மாதிரி ஊரை, பகல் குறையும் ஊரை நரக உலகம் என்று சொல்வார்கள். பகல் அதிகமான இடத்தை தேவபூமி என்று சொல்வார்கள். இமயமலைக்கு போனால் பகல் அதிகம், இரவு கம்மி, தேவபூமி என்று சொல்வார்கள். ஐரோப்ப நாடுகளுக்கெல்லாம் போனால் பகல் ரொம்ப கம்மி, நரக உலகங்கள். ஒரு முறையாவது போகணும், ரொம்ப அழகான ஊர். அந்த குளிரில் பாறையின் பிளவுகளிலிருந்து சுடு தண்ணி வரும், ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங், அப்படியே கொதிக்கிற தண்ணி. இது யார் பாறைக்குள்ளேருந்து கொதிக்க வச்சு அனுப்புகிறா, யாருக்குமே தெரியாது. இயற்கை ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங், இதெல்லாம் நம்ம ஊரில் பார்க்க முடியாது. ஏன்னா சென்னையில் 600 தோணினாலும் தண்ணி வராது, அப்புறக்கு சுடு தண்ணி வர்றதுக்கு. இமயமலைக்கு போனால் ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங் இருக்குது, எங் கங்கோத்ரி, யமுனோத்ரி, கேதார்நாத், பத்ரி, எல்லா இடத்துலையும் இருக்கு. யமுனோத்ரியில் துறவிகள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு துண்டில் வந்து அரிசியை போட்டுக்கிட்டு அதை கொண்டு போய் இந்த ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங்கில் முக்கி வைத்து விடுவார்கள். அந்த சுடுத நீர் வரக்கூடிய ஊற்றில் முக்கி வைத்து விட்டு குளித்து விட்டு வருவார்கள். வெந்து சாதமாக இருக்கும். பாருங்கள், கேஸ் வேண்டாம், மண்ணெண்ணெய் சீமெண்ணெய் வேண்டாம், பெட்ரோல் வேண்டாம். இயற்கையே இவ்வளவு சௌகரியம் செய்து கொடுத்துருக்கு. துறவிகளுக்கான தேவபூமி இமயமலை. அங்கே வந்து இந்த நரநாராயண முனிவர்கள் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மறுபடியும் இந்திரன் வந்துட்டார் அவர்களை சோதனை செய்வதற்காக. ஒரு கூட்டம் கன்னிகைகளை அனுப்புகிறார். இப்போ நீங்கள் பாருங்கள், ஞான மார்க்கத்தில், ஞானப்பாதையில் விஸ்வாமித்திரருக்கு எதிராக முதல்ல மேனகாவை அனுப்புனாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ரம்பாவை அனுப்புனாங்க. ரெண்டுலேயுமே விஸ்வாமித்திரர் தோற்று போய்விட்டார். ஆனால் நரநாராயண முனிவர்கள் வந்து தியான யோகம், அஷ்டாங்க யோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தரை கிடையாது, ஒரு கூட்டம், ஒரு கூட்டம் நிறையா தேவகன்னிகைகள், அப்சரசுகள் வந்து நடனமாடிக்கொண்டே இருக்கிறார்கள். நரநாராயண முனிவர்கள் கொஞ்சம் கூட சபலமோ சலனமோ இல்லாமல் ரொம்ப நிம்மதியாக தியானம் செய்து கொண்டிருக்கிறார், தவம் செய்து கொண்டிருக்கிறார், தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. கடைசியில் நரநாராயண முனிவர்களுக்கே கவலையாக போச்சு, பாவம் இவங்க எவ்வளவு நேரம் தான் டான்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உடனே நரநாராயண முனிவர்கள் கண்ணை திறந்து, நாராயண முனிவர் தன் தொடையை தட்டுகிறார். அந்த தொடையை தட்டின உடனே தொடையிலிருந்து அழகான ஒரு பெண் வருகிறார். உடனே அந்த பெண்ணை கூப்பிட்டுட்டு, பாவம் தேவேந்திரன் நம்ம தவத்தை கலைப்பதற்காக இவ்வளோ பெண்களை அனுப்பினார், நான் வந்து உனக்கு இந்திரனுக்கு அன்பளிப்பாக கொடுக்குறேன், நீ போய்க்கோ இந்திரன் கூட என்று அனுப்பி வைக்கிறார். அந்த பெண்ணின் பெயர் ஊர்வசி.
ஊரு என்றால் துடை, ஊரு என்றால் துடை, அந்த துடையிலிருந்து பிறந்ததுனால ஊர்வசி. இப்போ நரநாராயண முனிவர்கள் ஜெயித்தார்களா இல்லையா, தவத்தில் ஜெயித்தார்களா தோற்றார்களா, ஜெயித்து வெற்றி பெற்று விட்டார். இது வந்து தியான மார்க்கம். தியான மார்க்கத்தில் என்ன பாதை, இதயத்தில் இருக்கும் பரமாத்மாவை நிரந்தரமாக தியானம் செய்வது தியான மார்க்கம். அதில் வெற்றி பெற்று விட்டார். ஞான மார்க்க பாதையை விட கொஞ்சம் கூட எளிமையானது தியானம். மூன்றாவது பாதை என்ன, பக்தி பாதை. ஹரிதாஸ் என்கிற மகா பாபாஜி சாது, அவர் உயர்ந்த பக்தர். இது நடந்த கதை, சரித்திரத்தில் நடந்த கதை. அவர் வந்து ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் 21 மணி நேரம் தவம் செய்து ஜபம் செய்து கொண்டே இருப்பார். நாமத்தை ஒரு நாளைக்கு 300,000 நாமத்தை ஜபம் செய்வார். தேவையில்லாமல் பௌதிக வார்த்தையே பேச மாட்டார் ஒரு நாளைக்கு. நம்ம வந்து விட்டால் 20 மணி நேரம் பேசிக்கொண்டே இருப்போம். செலவங்கள்லாம் காலையில் 5 மணிக்கு கண்ணு திறக்கும் போது பேச ஆரம்பித்தா ராத்திரி 11 மணி வரையும் பேசிக்கொண்டு தூக்கத்திலையும் பேசிக்கொண்டு இருப்பார்கள். இந்த தவளை பாம்பை அழைப்பது போல் மௌனம், தேவையற்ற வார்த்தைகளை குறைப்பதே ஒரு பெரும் தவம். அப்படி தேவையற்ற வார்த்தைகளை குறைக்கும் ஒரு மனிதன் 12 வருடம் தவம் செய்து மௌனமாக இருந்து இறைவா மழை பெய்யட்டும் என்றால் மழை பெய்துவிடும். 12 வருடம் மௌனவிரதம் இருக்க முடிஞ்சா. நம்ம அப்படி இல்லை, துறவிகள் 12 வருடம் பேசக்கூடியதை நம்ம 1 மணி நேரத்தில் பேசி முடிச்சிடும். 2 காதும் 1 வாயையும் கடவுள் ஏன் தந்திருக்கிறாரு, அதிகமாக கேட்டு குறைவாக பேச வேண்டும். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், வாய காது நீளத்துக்கு பேச ஆரம்பித்து விடும். கடவுளே, நீ 2 காதை கொடுத்து 1 வாயைத்தானே கொடுத்த, நான் உன்னை விட சாமர்த்தியசாலி, என் வாயை காது வரை நீட்டி நான் பேசிவிடுவேன் என்கிறார். அந்த மாதிரி மௌனமாக இருந்தால் மனம் உள்ளுக்குள்ள சுயம், சுய உணர்வை அறிந்து தவம் செய்ய ஆரம்பித்தது. அப்ப இந்த ஹரிதாஸ் என்கிற பாபாஜி தினமும் வந்து 20 மணி நேரம் 21 மணி நேரம் நாம ஜபம் செய்வார். வேற பேச்சே கிடையாது. யாராவது பாபாஜி நீங்க சாப்பிட்டீங்களா, கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண, அந்த நாமத்திலே முடிச்சிருவார் பதில். நான் வர்றேன், நான் போகிறேன், நீ சாப்பிடு, அப்படியெல்லாம் பேச மாட்டார். எல்லாம் பதில், சௌக்கியமா கோவிந்தா, அப்படி என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அவருக்கு சௌக்கியம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நாமத்திலேயே முடித்து விடுவார். அதனால தான் அந்த குழந்தைகள், அந்த காலத்தில் குழந்தைகளுக்கெல்லாம் கடவுள் பெயராக வைத்தார். அப்படியாவது அவர்கள் வந்து கடவுளின் நாமத்தை ஜபம் செய்யட்டும் என்று சொல்லி கடவுளின் பெயரை வைத்தார்கள். அப்புறம் கொஞ்ச நாள் கழிஞ்சதுக்கு அப்புறம் கடவுளின் குணங்களை பெயராக வைத்தார்கள். நல்ல பேர், முதல்ல அந்த காலத்தில் ராமா கிருஷ்ணா கோவிந்தா நாராயணா பார்த்தசாரதி அப்படியெல்லாம் கடவுளின் பெயரை வைத்தார். அப்புறம் கொஞ்ச நாள் போனவுன்னு என்னாச்சு, கடவுளின் குணங்களை பெயர் வைத்தார்கள், விஜய் விக்ரமா அப்படின்னு சொல்லி குணங்களை பெயராக வைத்தார்கள். இப்போ என்ன பேர் வைக்கிறாங்க, டிங்கி பிங்கி மங்கி அப்படியெல்லாம் பெயரை வைத்து கொண்டு அலையும், ஒரு அர்த்தமும் கிடையாது. சீன மனிதர்களின் பெயர் மாதிரி இருக்கவங்க பெயர் எல்லாமே. அதில் சிலவங்க வேற ரொம்ப வேடிக்கை, அப்பாவோட முதல் வார்த்தை அம்மாவோட முதல் வார்த்தை எல்லாம் எடுத்து பெயராக வைப்பார்கள். அப்படி சில வேடிக்கை மனிதர்கள்லாம் இருக்காங்க. அப்பா பேரில் முதல் வார்த்தை, அம்மா பேரில் முதல் வார்த்தை. அப்பாவுக்கு நல்ல பேர் பத்மநாபன், அம்மாவுக்கு பேர் லீலாவதி, குழந்தைக்கு பல்லின்னு பேர். அப்பாவோட முதல் வார்த்தை அப்பா, அம்மாவோட பேர் லீ. இப்படியெல்லாம் வேடிக்கையாக பெயரை வைத்துக் கொள்கிறார். இறைவனின் நாமத்தை பெயரை வைத்தால் அறிந்தோ அறியாமலோ எவ்வளவோ தடவை நம்ம அந்த பெயரை சொல்லி சொல்லி அந்த புண்ணியத்தை தேடிக்கொள்ளலாம். இந்த ஹரிதாஸ் அப்படிங்கிற ஒரு பாபாஜி 20 மணி நேரம் நாமத்தை ஜபம் செய்து கொண்டே இருந்தார். அப்போ அவரை சோதனை செய்வதற்காக ஒரு நடன மங்கையை அனுப்புனாங்க. நல்லா மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க, விஸ்வாமித்ரர் வந்து ஞான மார்க்கம், ஆனால் தோற்று போய்விட்டார்.
நரநாராயண முனிவர்கள் தியானமார்கள், ஆனால் வெற்றி பெற்று விட்டார்கள். அங்கே வந்து யார் வந்தால், மேனகா ரம்பா வந்தாங்க ஞான மார்க்கத்தில். தியான மார்க்கத்தில் ஏகப்பட்ட கன்னிகைகள் வந்தாங்க. இங்கே வந்து மறுபடியும் ஹரிதாஸ் தாக்கூர் முன்னாடி ஒரு நடன மங்கை சோதனைக்காக வந்திருக்காங்க. இவர் டெய்லி 20 மணி நேரம் ஜபம். அந்த பெண் சொன்னாங்க, ஏன் உங்கள் இந்த இளமையெல்லாம் நீங்கள் வீணாக்குறீங்க, என் கூட சேர்ந்து வாழக்கூடாதா? உடனே ஹரிதாசர் சொன்னார், நான் கண்டிப்பாக உன்னுடைய ஆசையை நிறைவேற்றுகிறேன், ஆனால் நான் ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரம் ஜபம் செய்ய வேண்டும் என்று நான் வந்து ஒரு சத்தியம் எடுத்திருக்கிறேன். அந்த ஜபத்தை முடிச்சுக்கிட்டு உன்னை நான் வந்து நீ உன்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு ஜபம் ஆரம்பிச்சிட்டார். எவ்வளவு மணி நேரம் ஜபம்? 20 மணி நேரம் ஜபம். அந்த பெண்ணு கொஞ்ச நேரம் காத்திருந்து தலைக்கு கையை வச்சு அங்கே உட்காந்து இங்கே உட்காந்து அந்த அம்மா தூங்கிருச்சு. இவர் 20 மணி நேரம் ஜபத்தை முடிச்சு ஓய்வெடுத்து அடுத்த நாள் ஜபம் ஆரம்பிச்சிட்டார். மறுபடியும் அந்த அம்மா வந்துட்டு, இன்னைக்கு என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றுங்க, கண்டிப்பாக நிறைவேற்றுறேன், என் ஜபம் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைவேற்றுறேன். மறுபடியும் 20 மணி நேரம் ஜபம். 3 நாள் ஆச்சு. 4வது நாள் அந்த பெண் தன்னை அறியாமலே ஜபம் செய்ய ஆரம்பித்து விட்டார். இதைத்தான் சத்சங்கம் என்று சொல்லுகிறோம். சத்சங்கம் என்ற வார்த்தைக்கு 3 பொருட்கள், சனாதனம், சாத்விகம், சாஸ்வதம். சனாதனம் நிலையானது, சாத்விகம் தூய்மையானது, சாஸ்வதம் நிரந்தரமானது. அதுதான் சத்சங்கம். இறைவனை பற்றி பேசுவது, இறைவன் உணர்வை சிந்தனைகளை தூண்டிவிடுவது, இறைவனை நினைக்க உதவுவது, அதுதான் உண்மையான சத்சங்கம். அப்படிப்பட்ட சத்சங்கத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கும்போது மனதில் இருக்கும் களங்கங்களெல்லாம் மாறி நாமும் இறைவனின் பக்தர்களாகி விடும். 3 நாள் அந்த அம்மா கேட்டாங்க ஜபத்தையே, திரும்ப 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 கேட்டாங்க. பாருங்க, நம்ம ஏதாவது ஒரு பாட்டை தினமும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் என்று வைத்துக்கொள்ளும், ஒரு வாரம் கழித்த உடனே அதே தலைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ரோட்டில் நடக்கும்போதும் அப்படியே அந்த பாட்டாக ஞாபகம் வரும். எனக்கு கூட நல்லா ஞாபகம் இருக்குது, அந்த காலேஜிலெல்லாம் படிக்கிற காலத்தில் ஒரு சின்ன தம்பின்னு ஒரு படம் வந்தது. அப்பா, அந்த பாட்டு 1.5 வருஷம் பாடிக்கிட்டு இருந்தது, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். பலரும் அந்த பாட்டை கேட்டு எழுந்திருப்பாங்க, 1.5 வருஷமாக அந்த பாட்டு பாடி கேட்டு 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 தலைக்குள்ளே அப்படியே இடித்து பதிவாகிவிடும். உறக்கத்தில் எப்போ இந்த பாட்டு வந்து கொண்டே இருக்கு. அப்படி 3 நாள் இந்த ஹரிநாமத்தை ஹரிதாசர் என்ற மாபெரும் பக்தரின் திருமுகத்திலிருந்து இந்த பெண் கேட்டு 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 4வது நாள் தன்னை அறியாமையே ஜபம் செய்ய ஆரம்பித்து விட்டார். இப்போது மறுபடியும் நம்ம 3 பாதையை பார்க்குறோம். முதல் பாதை ஞான மார்க்கம், விஸ்வாமித்ரர் தோற்று போனார். 2வது தியான மார்க்கம், நரநாராயண முனிவர்கள் ஜெயித்து விட்டார்கள், வெற்றி பெற்றார்கள். 3வது பக்தி மார்க்கத்தில் ஹரிதாசர் வெற்றி பெற்றது மட்டும் கிடையாது, சோதனைக்காக வந்த பெண்ணையும் பக்தராக மாற்றி விட்டார். பாருங்கள், டபுள் வெற்றி அது. அவர் வெற்றி பெற்றது மட்டும் கிடையாது, சோதனைக்கு வந்த பெண்ணும் பக்தையாக ஜபம் செய்த, இதுதான் ஹரி பக்தி மார்க்கத்தின் ஒரு இது. வீட்டில் நீங்கள் ஜபம் பண்ணுறீங்க, முதல்ல 4 நாள் என்ன பண்ணுவாங்க, சொந்தக்காரங்க எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. அப்படியே கணவர் வந்து பார்ப்பார், வீட்டில் புது சாமியார் வந்துட்டேயாமா அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. பிள்ளைகள்லாம் வந்து கிண்டல் பண்ணுவாங்க, சொந்தக்காரங்க கிண்டல் பண்ணுவாங்க. 1 மாதம் 2 மாதம் கழிஞ்சா நமக்கு தெரியும், இந்த கிண்டல் பண்ணவங்கெல்லாம் ஜபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பக்தி மார்க்கம் வெற்றி பெறுவது மட்டும் கிடையாது, அது பக்கத்தில் வர்றவங்கள்லாம் போயிடுவாங்க. இப்போ என்னையெல்லாம் எவ்வளவு பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க வாழ்க்கையில், என்னன்னா பெரிய ஒரு டைரியே போடலாம், அவ்வளவு பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க. அந்த கிண்டல் பண்ணவங்கள்லாம் இப்போ ஜபம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இது ஞான மார்க்கத்திலையும் தியான மார்க்கத்திலையும் நடக்காது. ஏன்னா அவங்க கரை போய் சேர்றதே பெரிய கஷ்டம். 3மே இறைவனை தெரிந்து கொள்ளும் பாதையாக இருந்தாலும்,
சில பாதை எளிதான பாதை, கலியுகத்திற்கு தகுந்த பாதை, அதுதான் என்ன இது. அப்போ இன்னைக்கு இன்னைக்கு ஸ்லோகத்துக்கு போகலாம், வேறு கதையெல்லாம் பேசியாச்சு, இன்னைக்கு ஸ்லோகத்திற்கு போவோம். 6வது அத்தியாயம் தியான மார்க்கம், அதில் வந்து 33வது ஸ்லோகம். போன வாரம் என்ன பார்த்தோம், எப்படி அந்த தியானத்தை செய்வது என்று பார்த்தோம். அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. எப்படி அந்த தியானத்தை செய்வது, எப்படி செய்வது, அதெல்லாம் போன வாரம் பார்த்தோம். உயர்ந்த இடத்துல உட்காரக்கூடாது, கீழே உட்காரக்கூடாது, மூக்கின் நுனியில் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். நான் உச்சிருத்தம், நான் நீச்சம், மேலே உட்காரக்கூடாது, கீழே உட்காரக்கூடாது, சுத்தமான இடம், ஒரு துளி ரத்தம் கூட சிந்தாத இடம். அது ஏதாவது இருக்கா நம்ம ஊரில் ரத்தம் சிந்தாத இடம்? தூய்மையான இடத்துல இருக்கணும், மூக்கின் நுனியவே தியானம் செய்து கொண்டு இருக்க வேண்டும், மனம் அமைதியாக இருக்க வேண்டும், முகம் பிரசன்னமாக இருக்க வேண்டும், முதுகெலும்பெல்லாம் நேராக இருக்கணும், தலை நேர். எங்கே இதெல்லாம் நடக்க போகுது? நம்ம பகவத்கீதை சத்சங்கத்திலே எல்லாரும் எஸ் ஒய்னு உட்காந்து விட்டுருக்கோம். இப்படி இருந்து தான் தியானம். அதெல்லாம் ரொம்ப கடினம் கலிகாலத்தில், மனதை எல்லாம் அமைதிப்படுத்துவது ரொம்ப கடினம். அர்ஜுனன் சொல்லிவிட்டார், என்னால் முடியாது கிருஷ்ணா, இதெல்லாம் என்னால் முடியாது. ஏன் சொல்லுகிறார், சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா, 33வது ஸ்லோகம். சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா, மனசு சஞ்சலமாகவே இருக்கும். ஆன்மீகவாதி ஒரு முடிவை எடுத்தாரா, அதிலேயே நிற்க வேண்டும். அப்படி நிற்பவர்களை தான் புருஷா என்று சொல்லுகிறார். தமிழில் ஆம்பளைய புருஷன்னு சொல்லுவாங்க. புருஷா என்றால் என்ன, உரைத்து நிற்பவர். அவர் வந்து எஞ்சின் மாதிரி, கணவர் மனைவி குழந்தைகள்லாம் பெட்டி மாதிரி, அதில் எது ஸ்ட்ராங்காக இருக்கும், எஞ்சின் ஸ்ட்ராங்காக இருக்கும், அது வந்து 100 பெட்டியும் சுக்கு சுக்கு சுக்குன்னு இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும். அந்த பெட்டிகள்லாம் பின்னாடி போயிட்டே இருக்கும், போக வேண்டிய ஊருக்கு போய் சேர்ந்து. லட்சியம் தவறாது, அதுதான் புருஷா. புருஷா என்ற வார்த்தை. ஆனால் கலிகாலத்திலையும் புருஷர்கள் இருக்காங்க, தண்டவாளத்தை விட்டெல்லாம் இறங்கி ஓடி போயிடுவாங்க. அப்படியே ஒரே குறிக்கோளோடு, வாழ்க்கையின் லட்சியத்தோடு மாறாமல், யோசிக்காமல் முடிவெடுக்கக்கூடாது. முடிவெடுத்தால் அப்புறம் யோசிக்கவே கூடாது. முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து கொள்ள வேண்டும், புருஷா. ஆனால் அர்ஜுனன் என்ன சொல்லுகிறார், சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா. கலியுகத்தில் ஏகப்பட்ட பேர் அப்படித்தான். இன்னைக்கு ஒரு முடிவெடுப்பாங்க, நாளைக்கு வேறு முடிவெடுப்பாங்க, நாளானிக்கு வேறு முடிவெடுப்பாங்க, ஒரு வாரம் முடிவை மாற்றி மாற்றி கடைசியில் சோர்வடைஞ்சிருவா, படுத்து தூங்கிடுவாங்க, ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. ஏகப்பட்ட பேர் பலவீனமாகத்தான் இருக்கிறார்கள். அர்ஜுனன் சொல்லுகிறார், சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா, கிருஷ்ணா என் மனசு பயங்கர சஞ்சலம். அது மட்டும் இல்லை, பிரமாதி பலவத்திட்டம், பிடிவாதம் என் மனசுக்கு. நம்ம சத்சங்கத்தில் அப்படி யாராவது இருக்காங்களா, பிடிவாதக்காரர்கள், நினைச்சதும் நடத்தியே தீர வேண்டும், ஏமாற்றம் வந்தால் ஒப்புக்கொள்ளவே முடியாது. பிரமாதி பலவத்திடம், என் மனசு ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டுருச்சுன்னா அப்புறம் அதுக்கு மாறாது, அப்படி திட்டமாகவே இருக்கு. தஸ்யாகம் நிக்ரஹம் மன்ய, எனக்கு என் மனசை அடக்கவே முடியல. வாயுர்ரிவ சுதுஷ்கரம், அர்ஜுனா பகவான் கிருஷ்ணா அர்ஜுனர் அழகான எடுத்துக்காட்டு சொல்கிறார். ஒரு புயலை வேணாலும் நான் அடக்கிறேன், ஆனால் என் மனசை அடக்க முடியல. வாயுர் இவ சுதுஷ்கரம், பெரிய ஒரு புயல் வீசுனா கூட கிருஷ்ணா நான் அடக்கிடுவேன், என் மனதை அடக்க முடியாது. எவ்வளவு பேர் இந்த மாதிரி அனுபவித்திருக்கிறீர்கள், அடங்காத மனது, கட்டுப்பாடு இல்லாமல், நிலை இல்லாமல், நம்மளை வந்து ஐடியா தந்து ஐடியா தந்தே பைத்தியக்காரனாக்கிவிடும் நம் மனது. ஒரு நிலை கிடையாது, அமைதி கிடையாது. நம்மளை யாராவது ஒரு முறை திட்டுனாங்கன்னா அதை பதிவு செய்து 100 தடவை நமக்கு சொல்லி சொல்லி காமிச்சே நம்ம வாழ்க்கை இல்லாமல் ஆக்கிவிடும். அவர் ஒரு தடவை தான் என்ன திட்டினார், ஆனால் என் மனசு என்ன பண்ணும், பார்த்தையா நேத்திக்கு ராஜரத்னம் உன்னை திட்டினார், காலையில் ராஜரத்னம் உன்னை திட்டாரு, மத்தியானம் நேத்திக்கு ராஜரத்னம், இந்த மனசு ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தியே நம்மளை கொன்றுவிட்டு. எவ்வளவு அழகான ஸ்லோகம், சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா பிரமாதி பலபத்ரிடம் தஸ்யாகம் நிக்ரஹம் மன்யே வாயுர் இவ சுதுஷ்கரம்.
கிருஷ்ணா என் மனது மகா சஞ்சலம், பிடிவாதம் பிடித்தது, என்னால் கட்டுப்படுத்த முடியல, ஒரு புயலை வேண்டுமென்றாலும் நான் கட்டுப்படுத்தி விடுகிறேன். அச்சோ, சும்மா இருக்கிறவனை அழுக வச்சிரும், அழுகிறவனை சிரிக்க வச்சிரும், சிரிக்கிறவனை பைத்தியக்காரனாக்கிடும், இந்த மனசு என்ன வேண்டுமென்றாலும் செய்யும். அழகாக ஒரு கப்பில் ஐஸ்கிரீம் வைத்து கொண்டு இருக்கிறோம். எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் பிடிக்கும் இல்லையா? ஐஸ்கிரீம் பிடிக்காத யாராவது இருக்காங்க? சின்ன வயதில் ஐஸ்கிரீம் என்று ஓடிப்போய் சாப்பிடுவார்கள். நடு வயதில் ஐஸ்கிரீமா ஒரு கப்பு தாப்பா அப்படின்னு சாப்பிடுவாங்க. வயதானவர்கள் ஐஸ்கிரீமா உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு சாப்பிடுவாங்க. ஆனால் எல்லாருமே சாப்பிடுவாங்க ஐஸ்கிரீம். எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு கோப்பை ஐஸ்கிரீமை கையில் பிடித்து கொண்டு இருக்கிறோம். அந்த கப்பு வேற அப்படியே வெயிலில் விசர்த்து இருக்குது. அந்த கப்பில் துளி துளியாக இருக்கும். எல்லாம் ஐஸ்கிரீம் எடுத்து போட்டோம்னா அப்படி தொண்டை வழியாக மெதுவாக ஸ்லிப்பாகி அது உள்ள போகும். ரொம்ப ஆனந்தமாக அந்த ஐஸ்கிரீமை அனுபவிப்பதற்காக கையில் பிடித்து கொண்டு இருக்கிறோம். சாப்பிட போகிறோம், நம்ம தொலைபேசி மணி அடிக்குது, டிங்கு டிங்கு டிங்கு. எடுத்தோம் என்ன, ரொம்ப நெருங்கிய நண்பர், ஒரு உறவினர், ரொம்ப நல்லவர், நம்ம நெருங்கியவர் கார் விபத்தில் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் கிடக்கிறார். செய்தி வந்துருச்சு. இப்போ அந்த கோப்பையில் இருக்கிற ஐஸ்கிரீமை வந்து நமக்கு அனுபவித்து சாப்பிட முடியுமா? முடியாது. ஐஸ்கிரீம் கெட்டு போச்சா? இல்லை. வேற ஏதாவது ஆச்சா? ஐஸ்கிரீமுக்கு ஏதாவது மாற்றம் வந்ததா? கப்புக்கு ஏதாவது மாற்றம் வந்ததா? மாற்றம் எங்கேயுமே வரல. எங்க மாற்றம் வந்தது? மனதில் மாற்றம் வந்தது. இப்ப மனதுல வந்து துக்கம் நிறைந்து விட்டது. அந்த துக்கம் நிறைந்ததுனால என்னால் ஐஸ்கிரீம் அனுபவிக்க முடியல. பாருங்க, என்னை சிரிக்க வைப்பதும், என்னை அழுக வைப்பதும், என்னை துன்புறுத்துவதும், என்னை கவலைப்படுத்துவதும் எல்லாமே என் மனதுதான். என்னப்பா உன்னை அவர் இப்படி திட்டாரு, திட்டாரா, ரொம்ப நல்லது, நன்றி சார் அப்படின்னு போனால் அந்த கவலையே வராது. திட்டாரா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, அவர் என்ன இப்படி சொல்லிட்டாரா, வேற என்ன சொன்னார், அதை நினைத்து கொண்டிருந்தால் எல்லாமே என் மனது எப்படி எடுத்துக்கொள்ளும்? அதுதான் இந்த எடுத்துக்காட்டு நான் நிறையா முறை சொல்லியிருக்கேன். பள்ளிக்கூடத்தில் ரெண்டு மாணவர்கள், ரெண்டு பேர் கையிலையும் பென்சில் இருக்குது. ஒரு நாளைக்கு ரெண்டு பென்சிலும் உடஞ்சி போச்சு. ஒரு குழந்தை என் பென்சில் உடஞ்சி போச்சேன்னு அழுகுது. இனி ஒரு குழந்தை பென்சிலை பிடிச்சிக்கிட்டு சிரிக்குது. ஏன், ஒரு பென்சில் உடஞ்சி ரெண்டு ஆயிடுச்சு, ஒன்று உடஞ்சி ரெண்டு ஆயிடுச்சுன்னு சிரிக்குது. அதை எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள்? மனதுதான். மன ஏவ மனுஷியானாம் காரணம் வந்த மோக்ஷே அர்ஜுனா, உன்னுடைய கவலைக்கும் உன்னுடைய ஆனந்தத்திற்கும் உன் மனதுதான் காரணம். சொல்லிவிட்டார் பகவான் அர்ஜுனன். சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா பிரமாதி பலவத்ரிடம், 6வது அத்தியாயத்தில் வந்து 33வது ஸ்லோகம். மனது வந்து கட்டுப்படுத்துகிற, புயலை வேணாலும் கட்டுப்படுத்திடுறேன், மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை. உடனே பகவான் பதில் சொல்லுகிறார் 35வது ஸ்லோகத்தில். அசம்சயம் மகாபாகோ, வலிமையான கரங்களை உடைய அர்ஜுனா, மகாபாகோ, வலிமையான கரங்களை கைகளை உடைய அர்ஜுனா, அசம்சயம், நீ சொல்லுறதுல சந்தேகமே கிடையாது, நீ சொல்றது 100% சரிதான், ஒப்புக்கொள்கிறார் பகவானே. மனதை கட்டுப்படுத்துவது மிக கடினம். அசம்சயம் மகாபாகோ, வலிமையான கைகளை கரங்களை உடைய அர்ஜுனா, நீ சொல்வது முழுவதும் சரிதான். மனோ துர்நிகிரகம் சலம், மனதை கட்டுப்படுத்துவது மிக மிக கடினம். ஆனால் அபியாசேனது கௌந்தேயா வைராகியேன ச வித்யதே, அபியாசம் பயிற்சி. தமிழில் கூட சொல்லுவாங்க, அவர் பெரிய அபியாசிப்பா அப்படிமா. அபியாசம் என்றால் பயிற்சி. அபியாசேனத கௌந்தேயா வைராகியேன ச, ஒரு தீர்மானம், திடமான எண்ணம் வேண்டும், செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் வேண்டும். இந்த குங்ஃபூக்கார் ஒருத்தர் இருக்கிறார், புரூஸ்லின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். புரூஸ்லின்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் சொன்னார் ஒரு முறை, 1000 வித்தைகளை தெரிந்தவனை கண்டு எனக்கு பயம் இல்லை, ஒரு வித்தையை 1000 முறை செய்கிறானே அவனை பார்த்தா தான் எனக்கு பயம் என்றார். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். 1000 வித்தைகள் அறிந்த வித்தைக்காரனை எனக்கு பயம் கிடையாது, ஆனால் ஒரே வித்தையை தினமும் 1000 பயிற்சி செய்கிறான் பாருங்க, அவனை தான் எனக்கு பயம் என்றார். பகவானை தான் சொல்கிறார் 35வது ஸ்லோகத்தில், அர்ஜுனா
மனோ துர்நிகிரகம் சலம். மனத்தை கட்டுப்படுத்துவது ஈஸியே கிடையாது. இப்போ கிளாஸ்லேயே உட்காந்து அது வேற ஏதாவது சிந்தனையில் ஓடிக்கிட்டு இருக்கும். நைட்டு என்ன சாப்பிட்றது, தோசை சாப்பிட்றதா, அதை பண்ணுறதா, இல்லை மத்தியானம் இருக்கிறதே சூடாக்கி சாப்பிட்றதா, அந்த பக்கம் ரூமில் என் குழந்தை படுத்துச்சா சாப்பிட்டுதா, இப்படி ஏகப்பட்ட எண்ணம் குதிரையை போல ஓடிக்கொண்டே இருக்கு. சிலர் நினைப்பாங்க இவர் நிறுத்திட்டு போனால் போய் படுத்துங்களாமே, என்ன வேணால் நினைப்பாங்க. மனம் குதிரையை போல ஓடிக்கொண்டே இருக்கும். அபியாசேனது கௌந்தேயா வைராகியேன சவித்யதே. நல்ல கடுமையான பயிற்சி வேண்டும். பயிற்சி இருக்கிறவங்களுக்கு வெற்றி அடைய முடியும், இல்லைன்னா முடியாது. அப்போது முதல்ல அர்ஜுனர் சொல்கிறார் என்னால் முடியாது, அப்புறம் பகவான் சொன்னால் பயிற்சி பண்ணால் போதும். அதுதான் ரொம்ப முக்கியம். தினமும் நம்ம 108 முறை அந்த நாமத்தை ஜபம் செய்து அந்த பயிற்சியை செய்ய வேண்டும். இதுவாக அப்போ உடனே அர்ஜுனா பகவான் கேள்வி, அர்ஜுனர் கேள்வி கேட்குறார், கிருஷ்ணா சரி நான் தோற்று போயிட்டால் என்ன பண்ணுறது, இந்த சோதனையில் நான் தோற்று போய்விட்டால், தோல்வியடைந்து விட்டால் என்ன செய்வது அப்படின்னு கேள்வி கேட்குறார். உடனே பகவான் பதில் சொல்லுகிறார். என்னது எந்த ஸ்லோகம் அது? பகவான் வந்து பதில் சொல்லுகிறார் 41வது ஸ்லோகத்தில், 6வது அத்தியாயம் 41வது ஸ்லோகத்தில் பதில் சொல்லுகிறார். பிராபிய புண்ணிய கிருதாம் லோகான் உசித்வா சாஸ்வதி சமா சுச்சினாம் ஸ்ரீமதாம் கேஹே யோகோ பிரஷ்டபிஜாயத்தே. அப்படியே நீ இந்த பயிற்சியில் தோல்வியடைந்தாலும் அர்ஜுனா கவலைப்படாத, சுச்சினாம் பெரிய குடும்பத்தில் நீ பிறப்பாய், ஸ்ரீமதாம் பணக்கார வீட்டு பிள்ளையாய் பிறப்பாய் அடுத்த ஜென்மத்தில். தோத்தாலும் கவலை கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையில் வந்து நம்ம படித்து கொண்டு இருக்கிறோம், கல்லூரியில் தோற்றுவிட்டோம், அடுத்த ஜென்மத்தில் வந்து நான் போன வருஷம் கல்லூரியில் ஒரு பேப்பர் தோத்துட்டேன், இந்த பேப்பர் நான் இந்த ஜென்மத்தில் எழுதுறாலும் நடக்கிற விஷயமா? ஆனால் ஆன்மீகத்தில் இது நடக்கும். எப்படி? இப்பொழுது தோற்றால் எந்த இடத்தில் தோற்றோமோ அந்த இடத்திலிருந்து அடுத்த ஜென்மத்தில் மறுபடியும் பயிற்சியை தொடர முடியும். அது மட்டும் கிடையாது, அர்ஜுனா சுச்சீனாம், அதாவது 41வது ஸ்லோகம், சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே யோகோ பிரஷ்ட பிஜாயத்தே. யோக முறையில் தவறின ஒரு மனிதன் கூட, இந்த ஆன்மீகத்தில் தோற்றுப்போன ஒரு மனிதன், சுச்சீனா ரொம்ப சுத்தமான உயர்ந்த பரம்பரை குடும்பத்தில் பிறப்பாய், ஸ்ரீமதான் ரொம்ப செல்வ செழிப்புடன் பிறப்பாய். அதனால் அர்ஜுனா நீ தோத்தாலும் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் இந்த ஆன்மீகம் என்று சொல்வது இந்த மனித வாழ்க்கையில் நம்மை காப்பாற்றும் ஒரே ஒரு துடுப்பு இதுதான், வேற வழியே கிடையாது. எல்லாமே முயற்சி செஞ்சு பார்த்தாச்சு, மனிதன் படுதோல்வி அடைந்து விட்டான். மருத்துவமனைகள் அதிகமாகிவிட்டதுனே, கல்வி கல்லூரிகள் அதிகமாகி, நீதிமன்றங்கள் அதிகமாகிவிட்டது, பேங்க் அதிகமாகிவிட்டது, வேலை வாய்ப்புகள் அதிகமாகிவிட்டது, எல்லாமே. ஆனால் நிம்மதி கிடைச்சுதா? நிம்மதியே கிடையாது. ஆன்மீகம் இல்லை, ஆன்மீக அறிவு, மனதை கட்டுப்படுத்துவதை பற்றி அறிவே கிடையாது. அதனால் இந்த பயிற்சியை, இந்த முயற்சியை வந்து ரொம்ப கவனமாக பக்தர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் நமக்கு ஆன்மீகமாக ரொம்ப உயரணும். அடுத்தது இப்போ வந்து இந்த 18